ஹாய் யுவர்ஸ், நான் உங்கள் மை மியூசிக் மாஸ்டர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நிறைய பேர் மாஸ்டர் நாங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு நோட்ஸ்லாம் வாசிக்கிறோம், பாட்டுலாம் ஓரளவுக்கு நிறைய நோட்ஸ்னு உங்களை பார்த்து வாசிட்டோம். இப்போ வந்து ஒரு PDF, அதாவது நாங்கள் வந்து ஒரு மியூசிக் ஸ்கோர் ஷீட் எப்படி உருவாக்குறது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு நல்ல சாஃப்ட்வேர், அது ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், மியூஸ்கோர் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து தேர்ட் வெர்ஷனும் இருக்குது, செகண்ட் வெர்ஷன் தேர்ட் வெர்ஷன் ரெண்டுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். தேர்ட் வெர்ஷனில் அது ஒரு சின்ன என்னென்னா, அந்த நோட் அந்த ஸ்டெம்லேயே வந்துட்டு அந்த டாட் நோட்ஸுக்குள்ளாரையே உங்களுக்கு அந்த நோட்ஸ், அதாவது ஏபிசிடி லெட்டர்ஸ் வர மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம வெளியிலேருந்து கொண்டு வந்து நம்ம வந்து டைப் பண்ணுற ஒரு இதில் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இதோட இன்ட்ரோ இன்றைக்கி நான் சொல்கிறேன், இதை பற்றி நம்ம வீடியோ பார்ப்போம். அடுத்து கியூபிஎஸில் நான் வந்து ஆல்ரெடி அந்த மிடி எப்படி ஒர்க் பண்ணுறது, அது இப்போ நிறையா மிடி ஃபைல் வாங்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுலேயும் நம்ம தொடர்ந்து பண்ணுவோம். இப்போ வந்து இந்த மியூஸ்கோர் எப்படி நம்ம வந்து பண்ணுறது அப்படின்னு, இப்போ இந்த மியூஸ்கோர் சாஃப்ட்வேர் ஃப்ரீ தான், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு வந்து நம்ம பென்ட்ரைவ்லேயே அதையும் சேர்த்து தான் அனுப்புகிறோம். ஸோ அதுக்குள்ளார நம்ம வந்து மிடி எப்படி ஒர்க் பண்ணுறது, அதாவது நோட்ஸ் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ இதுதான் அந்த விண்டோ. இதில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது போல் தான் வந்து உங்களுக்கு அது வந்து ஓப்பன் ஆகணும்னு அப்படி இருக்கும். இப்போ இதில் வந்து என்னென்னா, நீங்கள் என்ன தான் சொல்லியிருக்கலாம், எந்த ஒரு இது பண்ணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த சாங்கோட நேம் ஃபோல்டர்ஸை வந்து நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரணும். இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஃபைல் போங்க, போயிட்டு இப்போ நான் வந்து ஒரு இதில் நியூ ஃபோல்டர், இப்போ நான் வந்து தேனினி மயிலும் தேனினி மேலும் அப்படின்னு ஃபோல்டர். நீங்கள் ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் நல்ல ஒரு நோட்ஸுக்கான இதை வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஃபைல் போயிட்டு நியூ கொடுத்தீங்கன்னா இது போல் வரும். இதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டைட்டில், தேனினிமை. அடுத்து வந்து சப்டைட்டில் வந்து கேட்குது. சப்டைட்டில் என்ன சொல்லணும்னா, தமிழ் கிறிஸ்டியன் சாங்ஸ். ஓகே, கம்போசர். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய நேமை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து மேத்யூன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து வந்து லிரிக்ஸிஸ்ட் யாருன்னு கேட்குறாங்க, அது பாடல் எழுதினவங்க பேர் வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணலாம். இப்போ வந்து சும்மா உதாரணத்துக்கு சும்மா பிரதர்னு போடுறேன். ஸோ இப்படி போட்டேன். காப்பிரைட் அப்படிங்கிறது அது நீங்கள் உங்களுடைய கன்சர்ன் போட்டுக்கலாம். அது என்னென்னா ஒரு கீழே வந்து உங்களுக்கு அந்த உங்களுடைய கம்பெனி பேர் வந்துடும். இப்போ நான் உதாரணத்துக்கு மை மியூசிக் மாஸ்டர்ன்னு போட்டேன். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் ஓகே கொடுக்குறோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் கிளஃப் கேட்குது இல்லையா, பேஸ் கிளஃப். நம்ம வந்து ட்ரிபிள் கிளஃப் கிளிக் பண்ணிடுறோம். இப்போ இதில் வந்து நான் சொன்னேன் இல்லை, அந்த கீ சிக்னேச்சர் உங்களுக்கு தெரியணும். இது வந்து நம்ம சி மேஜரில் பண்ணுறதுனால ப்ளைனாகவே கொடுத்துருவோம். இப்போ இதில் வந்து டெம்போ கேட்குது, நம்ம வந்து டெம்போ வந்து 100 வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கனாக்கா இது எல்லாமே பாருங்க, என்டர் டைம் சிக்னேச்சர் 4x4. ஓகே, மெஷர் வந்து 32 bar, அது மெஷர்ஸ்னால் 32 bar வந்து உங்களுக்கு தேவை. பட் இதில் வந்து நமக்கு
கம்மியாக தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஒரு 10 bars வச்சுக்கலாம். ஓகே, ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இது போல் வந்துடும். இப்போ பாருங்கள் லிரிக்ஸிஸ்ட் தேனி நிமயிலம், இது சப் டைட்டில், இது வந்து கம்போசர் நேம், டெம்போ வந்து இங்கே இருக்குது. இப்போ இதுக்கு வந்து என்னென்னா நீங்கள் ஒரு கலர் கொடுக்கலாம். தேனி நிமயிலம் இதுக்கு டைட்டிலுக்கு டெக்ஸ்டைல் போங்க, போயிட்டு இங்கே கேபிட்டல் இது போல்டு கொடுத்துங்க, கொடுத்துட்டு ஒரு ப்ளூ. ஓகே ஓகே, இப்போ பாருங்க இது போல் வந்துடுச்சு. ஸோ அதுபோல் இதுக்கும் ஒரு கலர் கொடுத்துருங்க, டெக்ஸ்டைல். ஃபாண்டும் நீங்கள் போய் மாற்றிக்கலாம், நான் வந்து இது போல் கொடுக்குறேன். இது போல் வந்துடுச்சு. இது வந்து கம்போசர், இதுக்கும் வந்து நீங்கள் டெக்ஸ்டைல். டெக்ஸ்டைல் போயிட்டு ஏதோ ஒரு கலர் இது கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து இது ஏதாவது லிரிக்ஸ் யார் எழுதுனது அப்படின்லாம் இல்லை, அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்கேல், நான் வந்து எப்பயுமே ஸ்கேல் கொடுத்துட்றேன், ஸ்கேலு அந்த ஸ்ருதி அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா, அது கொடுத்துட்றோம். ஸோ அது போல் ஒரு கலர் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் செலக்ட் பண்ணிங்க. ஓகே, இப்போ வந்து நான் வந்து இங்கே கொடுத்தேன். நான் ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் மேக்ஸிமம் லிரிக்ஸ் ரைட்டர் போல் என்ன பண்ணுவேன்னா சி மேஜர் ஒரு ஸ்ருதி, கிளாசிக்கலுக்கு அவங்களுக்கு நம்ம ஸ்ருதி சொல்லிடணும். ஓகே, இப்போ இது போல் வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து டைட்டில், இங்கே வந்து ஸ்கேலு ஸ்ருதி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இது கம்போசர் நேமு, இது வந்து இது பண்ண இல்லை, இங்கே தமிழ் கிறிஸ்டியன் சாங்ஸுக்கு பதிலாக அந்த ரூட்டு எழுதணும்னா கூட எழுதிக்கலாம். இது தமிழ் ஃபாண்ட்லேயும் நீங்கள் எழுதலாம், இல்லைனாக்கா இங்கிலீஷ்லேயும் எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ரூட் நான் வந்து என்ன சொல்லணும்னா சா ரீ டூ காட் டூ மா ஒன் பா டாட் டூ சாரி டாட் டூ நீ டூ. ஸோ இதுதான் அந்த சாங்கோட ரூட்டு, இப்படி கொடுத்துக்கலாம். இல்லை இன்கேஸ் இல்லை கா ஆக்சிடென்டல் வந்துச்சுன்னா ப்ராக்கெட் போட்டு கா ஒன் அப்படி கொடுத்துருங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பாடலோட டைட்டில், அதோடய ரூட்டு சி மேஜர் ஒரு ஸ்ருதி, இங்கே வந்து கீ சிக்னேச்சர் சி மேஜரில் இருக்குது, கம்போசர் நேம் வந்து நீங்கள் இப்படி எழுதிங்க. இப்போ காப்பிரைட் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்களா இங்கே வந்துருச்சு, இதை வந்து ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து காப்பிரைட், உங்களுடைய நேம் இல்லைன்னா உங்களுடைய கிளாஸ் மியூசிக் ஸ்கூல் நேம் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராஜெக்டுக்கான ஷீட் கிரியேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு டைட்டிலு ரூட்டு, இது என்ன ஸ்கேலு ஸ்ருதி, இது வந்து கம்போசர் நேம், டெம்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ஷீட், மியூசிக் ஷீட்டுக்கு நம்ம வந்து செய்ய வேண்டிய இது. அந்த பார் நீங்கள் ஒரு பாட்டு இருக்குனிங்க, அது எத்தனை பார் இருக்கோ அது டைட்டில்லையே நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். இப்போ மொத்தமாக 32 bar வரும்னா சரி ஓகே, ஃப்ரண்ட்டில் 2 bar நம்ம ஃப்ரீயாக விட்டுடலாம், அதேமாதிரி லாஸ்ட்டில் 2 bar ஃப்ரீயாக விட்டுட்டு, ஸோ 32 barனால் 36 bar வச்சுக்கலாம். ஏன்னா 3வது bar நம்ம நோட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுபோல் நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஸோ இதுதான் மியூசிக் ஷீட்டோட இன்ட்ரோ, அதாவது ஒரு பேசிக்காக ஒரு மியூசிக் ஷீட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி இதில் நோட்ஸ் இன்புட் பண்ணுறது, அதில் எப்படி லிரிக்ஸ் டைப் பண்ணுறது, அதில் எப்படி ஸ்வரம் டைப் பண்ணுறது, வெஸ்டர்ன் லெட்டர்ஸ் எப்படி கொண்டு வர்றது, ஏபிசிடி அதை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், குறிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.